பெண்களுக்கான சிறப்பு சித்த மருத்துவ குறிப்புகள் இதோ உங்களுக்காக. மாதவிடாய் வலி குணமாக வெள்ளிறக்கு சீரகம் மிளகு சேர்த்து அரைத்து குடிக்க மாதவிடாய் வலி குணமாகும். பிள்ளை பாக்கியம் அடைய மலைவேம்பு இலை 50 கிராம், ரோஜா இலைத்தளிர் 50 கிராம், கொய்யா இலைத்தளிர் 50 கிராம், கீழாநெல்லி 50 கிராம், பசுநெய் 25 கிராம் எடுத்து 3 நாட்களுக்கு முன்பே 25 கிராம் சாப்பிட்டு தண்ணீர் கொடுத்து வர வேண்டும். மருந்து உண்ணும் காலத்தில் எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது. எள்ளுமிட்டாய் அல்லது அன்னாசி பழம் பப்பாளி பழம் சாப்பிட்டால் கரு தரிக்காது. பெண்கள் வேப்பம் பூவுடன் மிளகு சேர்த்து பவுடராக்கி சாப்பிட குழந்தையின் மேல் நீக்கும். தினசரி ஒரு மாம்பழம் சாப்பிட்ட பிறகு குழந்தைகள் நல்ல ஊட்டச்சத்துடன் பிறக்க வாய்ப்பு. அத்தி பழம் தேனி ஊற வைத்து சாப்பிட பெரும்பாடு நீங்கும். ஆரம்ப கால சேவை தவிர அத்தி பழம் தேன் சிறிதளவு உப்பு சேர்த்து உட்கொண்டால் கரும சுவையை தடுக்கலாம். கருஞ்சீரகம் அன்னாசி பழம் வெல்லம் இவைகளை சாப்பிட்டால் கருஞ்சிதைவு ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் கவனத்திற்கு கருஞ்சீரகம் அன்னாசி பழம் வெல்லம் இவைகளை சாப்பிட்டால் கருஞ்சிதைவு ஏற்படும். தினசரி 2 நெல்லிக்காய் சாப்பிட வயிற்றில் உள்ள குழந்தைக்கு டானிக்காக பயன்படுகிறது. குழந்தை பிறப்பதற்கு முன்னும் பிறந்த பின்னும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். குழந்தைக்கு நன்கு வரும். கர்ப்பகாலத்தில் வாங்கி மட்டுப்பட நீரில் கலந்து அரை மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டி அருந்தினால் பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் ஏற்படும் பாதி மட்டுப்படும். சுகப்பிரசவம் அடைய திருமீச்சு பச்சரை இலைகளை மயில் அரைத்து சிறு உருண்டையாக்கி சாப்பிட்டு வர சுகப்பிரசவம் ஆகும். பால் கொடுக்கும் தாய்மார்கள் மார்பக காம்பில் வெடிப்பு ஏற்படுகிறது. வெடிப்புகள் மூலமாக வெங்காயத்தை நெருப்பிட்டு சுட்டு கூழாக்கி சுத்தமான நீரில் கலந்து மெல்லிய தொழில் நடைக்கு மார்பு காம்பு வெடிப்பு பின்னர் குணமாகும். பெண்களுக்கு மார்பகம் கலந்து விட்டால் சரி செய்ய மார்பில் விளக்கெண்ணெயை கட்டி உலர்ந்த மாதுளம் விழுந்து ஒளி செய்து அதன் மீது வைத்து கட்டி வர 21 தினங்கள் செய்தால் மார்பகங்கள் கட்டுகிறது. சோற்று கற்றாழை சோற்று பகுதியை சீவி கூழாக்கி மோரில் கலந்து சாப்பிட்டு வர மாதவிளக்கு வெள்ளிப்படுதல் குணமாகும். சீரகத்தை வறுத்து பொடியாக்கி சம அளவு வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் பெருகும். இளம் பிஞ்சு நூல்கோலை சமைத்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். முருங்கைக்கீரையை பொரியல் செய்து சாப்பிட தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். பெண்களுக்கான இரத்த போக்கிற்கு துளசி இலை வில்வ இலை வெங்காயம் சம எடை எடுத்து எல்லாவற்றையும் சேர்த்து இடித்து சாறு எடுத்து விளக்கெண்ணெயை சேர்த்து காலையில் ஒருவேளை 1 தேக்கரண்டி என 10 நாட்கள் கொடுத்தால் இரத்தப்போக்கு நிற்கும். கரு உற்பத்தியாகாமல் இருக்க உடலுறவு தீர்ந்தவுடன் 1 ஸ்பூன் எள் சாப்பிடவும். எள்ளமிட்டாய் கிடைக்கிறது. எள்ளமிட்டாய் வாங்கி சாப்பிடவும் உடம்புக்கு நல்லது. இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் செய்யுங்கள். நன்றி.